அன்பிற்குரியவர்களே இன்று தாய் திருச்சபையானது அதி தூதர்களான மிக்கேல் கபரியேல் ரஃபேல் இவருடைய விழாவை கொண்டாடுகின்றது இந்த மூவரும் இறைவனுடைய மீட்பு திட்டத்தில் பங்கெடுத்தவர்களாக இறைவனுக்கு ஆதரவாக செயல்படுவதை நாம் பார்க்கலாம் அதிதூதர் மிக்கேல் மிக்கேல் என்றால் கடவுளுக்கு இணை யார் என்பது அர்த்தமாகும் ஹீப்ரு மொழியிலே சாத்தான்களுக்கும் கடவுளுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த போரில் அல்லது நல்ல தூதர்களுக்கும் கெட்ட தூதர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் கெட்டவர்களாக விரட்டப்பட்டவர்கள் சாத்தான்கள் கடவுளுக்கு இணையாக வர வேண்டும் என்று விரும்பிய அவர்களை பார்த்து கடவுளுக்கு இணையாக யார் வர முடியும் யாரும் வர முடியாது என்று கடவுள் சார்பாக நின்று போரிட்டவர்தான் மெக்கீல் அதி தூதர் ஆக மெக்கீல் அதி தூதர் என்றும் நமக்காக கடவுள் சார்பாக நம்மை தீமைகளிலிருந்து காப்பாற்றுகின்றவராக இருக்கிறார் எனவேதான் அவருடைய படங்களை பார்க்கின்ற பொழுது சுருபங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு போர் வீரனைப் போல உடுத்தி கையில் ஒரு ஆயுதத்தோடு அவர் தாங்கி நிற்பதை நாம் பார்க்கிறோம் விவரிகத்திலே நான்கு இடங்களிலே அவருடைய செயல்பாடுகள் வெளிப்படுத்தப்படுகிறது டானியில் புத்தகத்தில் இரண்டு முறையும் யூதா புத்தகத்தில் ஒரு முறையும் திருவழிப்பாட்டில் ஒரு முறையும் அவர் எவ்வாறு இறைவனுக்கு ஆதரவாக தீமைக்கு எதிராக போரிடுகிறார் என்ற ஒரு செய்தியை அது கொடுப்பதை நாம் பார்க்கலாம் புனித வைக்கையில் நமக்கு கற்றுக் பாடம் என்ன நாம் கடவுளை சார்ந்து வாழ வேண்டும் ஆண்டவருடைய வல்லமையில் நாம் நம்பிக்கை வைத்து சாத்தானின் தீமைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாடத்தையும் நம்மை தீமைகள் அணுகாத வண்ணம் அவர் பாதுகாக்கின்றார் தீமைக்கு எதிராக போரிடுகின்றார் என்ற ஒரு செய்தியையும் நாமும் அதை போல நம்மோடு வாழுகின்ற பிறருக்கு பாதுகாப்பாக அடைக்கலம் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியினே அது கொடுக்கின்றது கபரியல் தூதர் கபரியல் என்றால் இறைவன் எனது ஆவார் இறைவன் எனது வலிமையாவார் என்பது பொருள் புனித தான் இறைவன் கொடுக்கின்ற செய்திகளை கொடுக்கும் தூதுவராக அவர் இருப்பதை பார்க்கிறோம் விபலத்தில் வருகின்ற எல்லா செய்திகளுமே திரு கபரியில் அதி தூதரால் கொடுக்கப்பட்டவைதான் அது எலிசபெத்தமாக எலிசபெத்தமாளுக்காக இருந்தாலும் கபு சக்கரேசருக்காக இருந்தாலும் அன்னை மரியாளுக்கு கொடுத்த செய்தி மங்கள வார்த்தையாக இருந்தாலும் அனைத்தும் புனித கபரியில் திருத்தூதரால் கொடுக்கப்பட்ட என்பதுதான் உண்மை இதை நாம் இவருடைய வெளிப்பாடானது டானியலில் இரண்டு முறையும் லூக்காநட் செய்தியிலே சக்கரியாவுக்கும் மரியாளுக்கும் செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இவர் கொடுக்கின்ற செய்தி என்ன ஆண்டோருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் அந்த உள்ளுணர்வுகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ற விதமாக கடவுளுக்கு அடிபணிந்து வாழ வேண்டும் என்பதுதான் குறிப்பாக துன்ப வேலைகளை நாம் தைரியம் உள்ளவர்களாகவும் பயத்தை அகற்றியவர்களாகவும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் கடவுள் பராமரிப்பு நம்மோடு எப்போதும் கூட இருக்கும் என்ற ஒரு செய்தியை அது கொடுப்பதை பார்க்கலாம் அதிதூதர் ரஃபேல் ரஃபேல் என்றால் கடவுள் குணப்படுத்துகிறார் கடவுள் நோய்களை நீக்குகிறார் என்பது அதன் பொருளாகும் இவர் விவரித்திலே பார்க்கிறோம் இடமெல்லாம் பிறருக்கு உதவி செய்கின்றவராக நோய் நீக்கும் கருவியாக அவர் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே இந்த தான் தோபித்தனுடைய வாழ்க்கையில் அவருடைய மகனோடு கூட இருந்து அவனுக்கு உதவியாகவும் அவருடைய கண் பார்வை மீண்டும் பெறுவதற்கு உதவியாகவும் செயல்படுவதை நாம் பார்க்கலாம் இவர் கொடுக்கின்ற செய்தி என்ன கடவுளுடைய குணப்படுத்தும் வல்லமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் அவர் கொடுத்தாலும் நிச்சயமாக கடவுள் நம்மை தூக்கி நிறு நிறுத்துவார் வழி நமக்கு நோய்களை தீர்க்கும் வல்லமையை அவர் கொடுப்பார் என்ற ஒரு செய்தியை அவர் கொடுக்கின்றார் இறைவனோடு நாம் நம்பிக்கையோடு நடக்கின்ற பொழுது எல்லாவிதமான துன்பங்களையும் நோய் நொடிகளையும் கடந்து வாழ முடியும் என்ற செய்தியை அவர் கொடுப்பதை பார்க்கிறோம் அந்த மூன்று அதி என்றும் நம்மோடு கூட இருந்து நம்மை கரம்பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் எவ்வாறு இறைவன் சார்பாக இறைவனுக்கு ஆதரவாக அந்த செய்திகளை கொடுப்பதாக இருந்தாலும் கடவுளுக்கு எதிராக போரிடுகின்றவர்களுக்கு அவர்களை எதிர்த்து போரிடுகின்றவர்களாக இருந்தாலும் குணப்படுத்தும் வல்லமை படைத்தவர்களாக இருப்பதைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பிறருக்கு கடவுளை கொடுக்கின்ற கருவியாக கடவுளுக்கு இணையாக யாரும் வர முடியாது என்ற செய்தியை கொடுக்கின்றவர்களாக கடவுள் நிச்சயமாக சுகம் கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார் அவர் சுகம் கொடுப்பார் என்ற ஒரு செய்தியை கொடுக்கின்ற கருவிகளாக நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுக்கின்றது அப்படிப்பட்ட செய்தியை கேட்டு வாழுகின்ற பிள்ளைகளாக வாழ உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகின்றேன் இந்த நாமம் தாங்கிய ஒவ்வொருவருக்கும் நாம விழா வாழ்த்துக்கள் மே காட் பிளெஸ் யூ